மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதில் மனிதர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும். வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களோட வேலை பழு குறையும் அப்படின்னு கூட நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கலாம். மக்கள் வேலை பார்த்து நமக்கு உணவு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த மெஷின்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த மாணவர்களுக்கு போட்டியாளர் சக மனிதன் இல்லை, கொஞ்ச நாளில் ஒரு மெஷின் தான் வந்து போட்டியாளர். இப்போ அந்த போட்டியாளரை விட்டு நாம் வேறுபட்டு இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? ஸோ நம்மளோட கேள்வி வந்து இன்றைக்கி விவசாயத்தை இதை பாதிக்குமா அப்படின்னு இல்லை, நம்ம உணவு முறைக்கு மக்கள் வேலை பார்த்து நமக்கு உணவு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த மெஷின்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இப்போ ஏஐ இந்த சினிமா துறையில் என்ன மாதிரியான அது பங்களிப்பு இருக்கும்? கதையை நாம் யோசிக்கிறோம். ஒரு ஏஐக்கு சொல்லிட்டால் அதுவே இஷ்டத்துக்கு கதை யோசிக்கலாமே அப்படின்ற ஒரு காலமும் வரலாம். ஸோ நம்ம இந்த பழைய படத்திலலாம் சிலர் வந்து எல்லாம் அவங்க அப்படின்னு ஒரு டைட்டில் போடுவாங்கள்ல, எல்லாம் ஏஐ அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அதுவே ஒரு படத்தை எடுத்து அதுவே ரிலீஸ் பண்ணி பண்ணுறதுக்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாடு அதிகமாகிட்டு இருக்குது. அதே நேரம் செயற்கை நுண்ணறிவு அதிகமாச்சுன்னா வேலை பறிபோயிடும் அப்படின்ற ஒரு பயமும் ஜனங்கள்கிட்ட இருக்குது. உண்மையிலேயே ஏஐ மக்களுக்கு பயன்படுமா அல்லது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்றத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். உண்மையிலேயே ஏஐ அப்படின்னா என்ன? முத்துமார், இன்றைய சூழ்நிலையில் எல்லாரையும் நீங்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, பயன்படுமா இல்லை பயமுறுத்துமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இன்றைக்கி வரல, இது ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக மேபி ஜாஸ்தியாகவே இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாருமே இமெயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இமெயிலில் வந்து இந்த இது வந்ததுன்னா இப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஃபோல்டரில் வைங்க, அல்லது இந்த மெசேஜ் வந்ததுன்னா இது ஸ்பேம் மெசேஜ், இதெல்லாம் கூட ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம வெறுமனை நம்மளால் செய்யக்கூடிய தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை எப்படி ஆட்டோமேட் பண்ணுவோம் அப்படிங்கிற யுகத்தை தாண்டி சிந்திக்கக்கூடிய யுகத்தையும் ஏஐ அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவு இப்போ நம்ம கொடுக்குற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்போது மோஸ்ட்டாக ஏஐ பற்றி சொன்னாலே வந்து என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் லாஸ் லாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா சார்? ஒரு பொருளை நாம் தூக்கி வைக்கிறதுக்கு நம்மளால் முடியல அப்படின்னா ஒரு மிஷினை வச்சு தூக்கி வைக்க ஆரம்பித்தோம், உழுதுட்டு இருந்தோம், இல்லை அதை விட டிராக்டர் வேகமாக உழுதுன்னு டிராக்டரை கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தரத்துலேயும் நம்மளோட வேலை பழுவை குறைக்கிறதுக்காக மிஷின்களை நம்ம ரொம்ப வருஷமாகவே பயன்படுத்திகிட்ருக்கோம். இப்போ அந்த உடல் வேலை பழத்தை தாண்டி மூளை பண்ணக்கூடிய வேலையையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றில் வந்து நம்ம இப்போ ஸ்லோவாக அதுக்கு கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்க, ஊடகத்துறையில் இருக்கிறீங்க. இப்போ ஊடகத்துறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்க. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து சாட் ஜிபிடியில் போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்கிறாங்க, எழுதுறது. இப்போ எழுதுறது ஒரு திறன், அதை நீங்கள் அதாவது திங்க் பண்ணி இப்படி தான் எழுதணும் இப்படி பண்ணணும் அப்படின்ருக்கும். இப்போ அது ஸ்லோவாக மாறி நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறீங்க. இந்த மூளை பண்ணக்கூடிய வேலையை ஒரு எந்திரத்திட்ட கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக நிறைய பேருக்கு ஒரு இதுவாக இருக்கும். சரி, மூளைக்கான வேலையை கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? இதில் பயம் அப்படின்னு பார்த்தா, ஓ அது நம்மளோட அதிக புத்திசாலித்தனமாக யோசிக்குதே, நம்ம யோசிக்கிறதை தாண்டி அது யோசிக்க ஆரம்பிச்சிருமோ, ஒருவேளை அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுமோ உலகத்தில் அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. அது ஒரு ஜெனியூனான பயமாக கூட இருக்கலாம். இன்னொன்று பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லா விதத்துலேயும் இந்த எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால அதை சொல்கிறேன். நீங்கள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம், மெடிக்கல் எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், எல்லா இண்டஸ்ட்ரியும் இதோட பயன்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக சில உங்களோட ஃபர்தர் க்வெஸ்சன்ஸில் நம்ம பேசலாம். அக்ரிகல்ச்சரில் பயன்படும் போது உழவு ஓட்டிகிட்டு இருந்தோம், ஏர்மாடு வச்சு, அப்புறம் டிராக்டர் மெக்கானிசத்துக்கு வந்தோம், அதோடைய வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டங்கள் போகுதுன்னு சொன்னோம். இப்போ அதுலேயுமே சில பாதிப்பு இருக்குது. இப்போ ஏர் உழவு மாடு வச்சு பண்ணும்போது அதில் வந்து இயற்கையான உரங்களும், நம்ம ஒரு நிலம் வந்து எந்த அளவுக்கு உழணும் ஆழமாக உழணும் அப்படின்ற விஷயமும் அதில் கடைபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதே நேரம் டிராக்டர் வந்தோடனே மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் போகும்போது அந்த நேச்சராக பண்ணக்கூடிய அந்த விவசாயம் பாதிக்கப்படுது இல்லையா? அது மாதிரி இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது அப்படியான ஒரு பாதிப்பு வராதா?
வரும். பட் ஆனால் இது எந்த எவ்வளோ ஆழமாக உழுறோம் எவ்வளோ பண்ணுறோன்ற டிராக்டரை நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து என்ன தான் மிஷினுக்கு போனாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ உரம் சொன்னீங்க, உரம் வந்து நம்ம யூரியாவாக போடாமல் அது வந்து ஒரு சாணமாக போடணும் அப்படிங்கிற வாய்ப்பு நம்ம கையில் தான் இருந்தது டிராக்டர் இருக்கிறப்பையும். ஸோ மனிதர்கள் வந்து எப்படி இதை ஒரு கிரீடியாக எடுத்துகிட்டு போ, இதுதான் அந்த பயத்துக்கான விஷயம். இதை கிரீடியாக எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பாதிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. இப்போ அதை தாண்டிட்டு யோசித்தோன்னா அக்ரிகல்ச்சர் யோசிப்போம். அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விதைப்பது, அப்புறம் அறுக்கிறது, அப்புறம் நம்ம வந்து சீடிங் வீடிங் அப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த இது எல்லாம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி மிஷினரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம். ஒரு பெரிய நீங்கள் ஒரு மாந்தோப்பு வச்சுருக்கிறீங்க, அல்லது ஒரு ஆப்பிள் வச்சுருக்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் முன்னாடிலாம் என்ன பண்ணுன்னா பறிக்கிறது, அந்த பழத்தை பறித்து கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய வேலை. வெளிநாடுகள்லாம் இதுக்கான ஊதியமும் அதிகம், அந்த டைமில் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. பழங்களில் இருக்கிற நேச்சுரல் ப்ராப்ளம் என்னென்னா அந்த பீரியடில் அதை கரெக்டாக பறித்து இது பண்ணல அப்படின்னா அந்த விவசாயம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல மிஷினரிஸ் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பழங்களை பறிக்கிறதுக்காக மெக்கானிக்கல் மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சிது. அது எப்படின்னா போயிட்டு வரிசையாக பழங்களை பறிச்சுட்டு வந்துடும். ஆனால் எதை பறிக்கிறது, ஒரு பழம் இவ்வளோ பழுத்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும், இந்த கலர் வந்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும் அப்படிங்கிறத மனித கண்கள் தான் பார்த்து செய்ய முடியும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பர்ஃபெக்ட் பண்ண முடியல அவங்களால். ஸோ எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியல. இப்போ ஏஐ அண்ட் ஆர்டிஃபிஷியல் வந்ததுக்கப்புறம் இப்போ இஸ்ரேலில் ஒரு கம்பெனி வந்து டெல் அவேவ்னு ஒரு கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பெரிய இது இருக்கும், மேலே வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரோன் பேஸ்டு ரோபாட்ஸ் இருக்கும். அது அப்படியே பறந்து பழங்களை வந்து அதோடய கலர் பார்த்து, இந்த கலர்களுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்கள் பார்க்குறத விட அதிக திறனோடு அதால் பார்க்க முடியும். ஸோ பார்த்துட்டு அந்த பழங்களை பறித்து அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்து தருது. இது வந்து மனிதர்த்துக்கு பாதிப்பா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வேறு வேறு ஆங்கிளில் யோசிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கே யாரும் வரமாட்டேன்றாங்க. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 3 to 4 million பீப்புள் வந்து விவசாயம் பண்ணுறதுலேருந்து வெளியேறிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா சிலருக்கு அது போர் அடிக்குது, சிலருக்கு அதில் சம்பாத்தியம் இல்லை, சிலர் உடல் உழைப்பையே விரும்புறதில்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளோட கேள்வி வந்து இன்றைக்கி விவசாயத்தை இதை பாதிக்குமா அப்படின்னு இல்லை, நம்ம உணவு முறைக்கு மக்கள் வேலை பார்த்து நமக்கு உணவு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இந்த மெஷின்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் நம்ம. முன்னாடி அந்த சென்சார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, அதன் மூலமாகவும் சில டெக்னாலஜியை பயன்படுத்தி சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போது வந்து அதுவுமே ஒரு ஏஐ ஃபார்மெட் தானே. இப்போ அதை விட இது என்ன பெட்டராக பண்ண போகுது? அருமையான கேள்வி. இப்போது சென்சார் அப்படிங்கிறது பல வருடங்களாக இருக்குது. இப்போ ரெயின் சென்சாரில் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து மெக்கானிக்கல் சென்சார், ஒரு பொருள் மூவ் ஆகுதா இல்லையா. சென்சார்ன்றது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சம்மந்தமான ஒரு இது. ஸோ அது ரொம்ப வருடங்களாக இருக்குது. சென்சாரோட லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட ப்ரிசிஷன் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா டெஸ்லா சொல்லலாம். டெஸ்லா பார்த்திங்கன்னா அவங்களோட வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது ஃபஸ்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள்லேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காமல், ஒரு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் நம்ம 3 பேரும் ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த கார் கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னா காருக்கு வந்து ரெயின் சென்சார்னு ஒன்று தேவை. மழை வந்தால் வைப்பரை ஆட்டோமேட்டிக்காக அதை ஆன் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். நம்மளோட இன்ஜினியரிங் திங்கிங் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓ ஏற்கனவே இதுக்கு சென்சார் இருக்குது, அதை விட நம்ம எப்படி சீப்பராக பண்ணலாம், அல்ல இதை விட இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், அப்படி தான் நம்மளோட எண்ணங்கள் இன்ஜினியரிங் எண்ணங்கள் ஆரம்பிக்கும். அவங்களோட இன்ஜினியரிங் எண்ணங்கள் அவங்க அங்கேருந்து தொடங்குறதில்ல. அவங்க எங்கே தொடங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு சென்சார்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா எங்கேருந்து நாம் ஆரம்பிப்போம்? ஸோ அப்போ வந்து அந்த ஒரு நார்மல் ஹியூமன் திங்கிங் வருது. அந்த திங்கிங்கில் என்னென்னா, நீங்கள் முதல்ல வந்து சென்சாரே இல்லைன்னா என்ன பண்ணுறோம், கண் பார்க்குது, அப்போ மழை வருது நமக்கு தெரியுது, அல்லது சத்தம் கேட்குது, கார் டிரைவ் பண்ணும்போது சத்தம் அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்காது. ஸோ கண் பார்த்தால் மழை வருது, மழை வந்தோன்னா நம்ம வந்து எப்படி சென்சாரை நம்ம ஒரு பர்சன் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அவங்க வந்து அப்படி யோசிக்கும்போது சென்சாரை மறந்துட்டு, இதுவே இல்லைன்னா இன்றைக்கி புதுசாக இன்ஜினியரிங் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கேமரா வருது. கேமரா பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்சார் பண்ணும்போது கேமரான்றது ஒரு மிகப்பெரிய இது, அதில் ஃபிலிம் போடணும், கேமராவை ஒரு இடத்துல பொருத்த முடியுமா அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கூட இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை, கேமரா வந்து அவ்வளோ மினிஸ்குவலாக அவ்வளோ சின்ன விஷயமாக வந்துருச்சு.
ஸோ டெஸ்லா பார்த்தீங்கன்னா சென்சாரை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்சார்னு ஒன்று தேவையில்லை. இப்போ கேமரா வச்சு கேமரா பார்க்குது, கேமரா கேன் ஃபீட் இன்ஃபர்மேஷன், இந்த இமேஜ் வந்ததுன்னா மழை வருது, ஸோ பண்ண முடியும். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதே உதாரணம் தான் இந்த பழம் பறிக்கிற விஷயத்தில் கூட. ஒரு காலத்தில் சென்சார் வச்சு பண்ணணும் அப்படின்னா உங்களால் எந்த பழத்தை பறிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அதால் ஒன்று ஒரு பழத்தை பார்த்து இது கலர் மாறிக்குன்னு சொல்ல முடியாது. மேபி வெயிட்டை வச்சு பார்க்கலாம், இல்லை அமைக்கி பார்க்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்ற லிமிட்டேஷன்லேருந்து இன்றைக்கி ஒரு மனிதன் தன் கண்ணால் என்ன பார்த்து அவனால் என்ன செயல் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம இதில் கொண்டு வர முடியுது. இப்போ அது வந்ததுக்கப்புறம் தான் ஓ இந்த மனிதனோட திங்கிங்கில் இப்போ வந்து நம்ம இதை போய் இவ்வளோ பழுத்திருந்தால் பறிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது ஒரு தடவை அதுக்கு புரிஞ்சு ஏஐக்கு நம்ம எஜுகேட் பண்ணிட்டோன்னா அடுத்த சீசனில் அதுவே பண்ணிக்கும். ப்ளஸ் அதுக்கு அட்வான்ஸ்டாக அதுவே திங்க் பண்ணி எப்போ ஒரு பழம் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போக முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். தேட் இஸ் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமனை விட ஏஐ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செயல்படும்ன்றீங்க. பர்ஃபெக்டாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறத விட இதை வந்து ஒரு அழகான அமேசான் ஸ்டோரி வச்சு பார்க்கலாம். இப்போ அமேசான் எடுத்துட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. மனிதர்களுக்கு சில திறமை இருக்குது, மெஷினுக்கு சில திறமை இருக்குது. இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ அமேசான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 1000 பொருட்கள் இருக்குது, அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல அடுக்கி வைக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அடுத்து ஒரு கஸ்டமர் கேட்குறப்போ இந்த 3 பொருளை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. நம்மளை மனிதனோட திங்கிங்கை நம்மளால் எப்படி திங்க் பண்ண முடியும்னா வி கால் இட்ஸ் அ கேட்டகரிக்கல் திங்கிங். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஓ இந்த பொருட்கள் இருக்குது, இதை வந்து இந்த ஏன்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் இங்கே வை, பின்னு ஆரம்பிக்கிறதா இங்கே வை, ஸோ தட் நம்ம அதை போய் எடுத்துக்கலாம். அல்லது பெரிய பொருட்களை இங்கே வை, சின்ன பொருட்களை இங்கே வை, அப்படியே இல்லாட்டி கூட நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் இப்போ வீட்டுக்கு உபயோக பொருட்களை இந்தந்த அறையில் வைக்கலாம், சமையல் இதை இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மெஷின் எப்படி யோசிக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி கற்பனை இல்லை ரியல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மெஷின் எப்படி யோசிக்கும்னு பார்த்தா அதுக்கு ஒரு பொருளோட ஐடி தேவை. இதுதான் பொருள், இது இந்த ஜியோ லொக்கேஷனில் இருக்குது, அதுதான் அதோட திங்கிங். ஸோ அப்போ வந்து இந்த 1000 பொருளை இப்படி தான் அடுக்கி வைக்கணுன்ற அவசியம் போயிடுது. நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், அதுக்கிட்ட இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வேணால் அதுக்கு எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும், அதோட ஐடி தெரியும், அது வேகமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருது. ஸோ நம்ம அதை அழகாக ஓ இந்த இந்த 3 பொருள் எடுத்துகிட்டு வேணால் எடுத்துகிட்டு வந்துடுது, நம்ம அதை வந்து கொடுத்துறோம். இந்த ஆட்டோமேஷன் பண்ணலை அப்படின்னா அமேசானால் சர்வேவே பண்ணியிருக்க முடியாது. அவங்க வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ப்ளஸ் பீப்புள் இருந்தாங்கன்னா 750 மில்லியன் ரோபாட்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மனிதன் எதில் குட்னா நம்ம வந்து நம்மளை அதை ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணி அசம்பிள் பண்ணுறதுல வி ஆர் குட். இதை கேட்டகரிகளாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஹியூமன்ஸுக்கு, மெஷின்ஸுக்கு அது இல்லை. ஸோ அந்த ஒரு அழகான தருணத்தில் இருக்கிறோம். ஒரு மெஷினால் என்ன அழகாக புத்திசாலித்தனமாக செய்ய முடியுமோ அதை மனிதன் தன்னோட இதில் எப்படி புத்திசாலிதனமாக பண்ண முடியுமோ இதை ரெண்டையும் இணைச்சி நம்ம என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான உலகத்தில் இருக்கும்னு நான் பார்க்குறேன். இப்போது ஏஐ பற்றி தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப அவேராகவும் இருக்காங்க, அதை வந்து யூஸும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏஐ பற்றி தெரியாமல் இப்போது சிறு குறு தொழிலெலாம் செய்கிறாங்களே, அவங்களுக்கு ஏஐ வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும்? இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஏஐ ஒரு எனிமையாக பார்க்க வேண்டாம், டெக்னாலஜி ஒரு எனிமையாக பார்க்க வேண்டாம். நான் ஏன் சொல்கிறேன்னா இவங்க ஏற்கனவே இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்க, ஒரு காயர் இண்டஸ்ட்ரி போகிறீங்க, அல்ல வந்து ஒரு லேத் இண்டஸ்ட்ரி போகிறீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் கையால் வஞ்சிருந்த எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி மிஷினால் செய்கிறோம். சிஎன்சி மிஷின்ஸு எல்லாமே வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் நடந்துருச்சு. அதே மாதிரி ஏஐ வச்சு இப்போ இவங்க நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அது ரொபாட்டிக் சைடாகட்டும், இல்லை வெறுமனை சாஃப்ட்வேர் சைடாகட்டும், இல்லை அவங்களோட மார்க்கெட்டிங் சைடாகட்டும், எல்லா இடத்துலையும் இந்த ரொபாட்டிக்ஸுக்கும் ஏஐக்கும் ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. ஸோ நான் ப்ராடாக சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இதை வந்து அவங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க தான் உண்மையான அசட் ஆஃப் பேக் போன் ஆஃப் எக்கானமி. ஸோ இவங்க வந்து டெக்னாலஜியும் இந்த ஏஐயும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு டூல், இந்த டூலை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதன் மூலமாக நாம் எப்படி நம்ம பிஸ்னஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், இதை நேச்சுரலாக யங்கர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே எம்எஸ்எம்இ கோயம்புத்தூரில் வந்து ஒரு உரையாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு 55 வயது ஒருத்தவங்க வந்து ஒரு குக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அழகாக சொன்னாங்க, நாங்கள் வந்து யாருக்காவது மெயில் அனுப்பிச்சு இந்த குக்கி வாங்குங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் மெயில் அடிக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், நான் என்னோடய பிள்ளைங்கள்கிட்ட கேட்பேன், இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்பேன்.
இப்போ இந்த சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் என்னாலேயே வந்து அதிட்ட சொல்லி அது எழுதி தர்றதை எடுத்து என்னால் அனுப்ப முடியுது. இப்போது அது ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட ரொம்ப ஒரு நெருடலாக இருந்தது, ரொம்ப ஒரு அழகான விஷயமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியும், இது ஒரு டூல் தான், இது இந்த டூல் கேனாட் ஆட்டோமேட் த பிஸ்னஸ் இட் செல்ஃப், பட் வாட் இட் கேன் டூ இஸ் இதை வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கான விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு சாதாரணமாக ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கவங்களோ அல்லது ஒரு பழ வியாபாரியோ அவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சொல்லணும் அல்லது பண்ணணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பண்ணுவாங்க, பட் இன்னொரு மொழிக்கு அது மாற்றுறது அவ்வளோ ஈஸியாக பண்ணிடுமா? ரொம்ப அருமையான கேள்வி. நிறைய பேர் இதில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு இந்த பிப்ரவரியில் தான் ஐ திங்க் கூகுள் வந்து ஒரு 1000 மொழிகளை தேர்ந்தெடுத்து அந்த 1000 மொழிகளுக்கும் இதை எல்எல்எம்னு ஒரு டெக்னாலஜி சொல்லுவாங்க, லாங்குவேஜ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலிங்னு, அதில் தான் இதெல்லாம் மாடல் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ தமிழ் எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்னு பார்த்திங்கன்னா நண்பர் டாக்டர் மதன் கார்கி கூட இந்த மாதிரி ஒரு இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஏஐ அவங்க வந்து ஒரு எல்எல்எம் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழில் பேசலாம், அதுக்கான திருப்பி அது சாட் ஜிபிடி சொல்லக்கூடியது. இப்போ சாட் ஜிபிடியோட தமிழே ரொம்ப நல்லாயிருக்கு. 4.0 செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் தமிழில் ஏதாவது ஒன்று போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரிசைஸாக இல்லாட்டியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் இப்போ கிடைக்குது. அது இன்னும் மெருகேற்றி எந்த மொழியில் வேணால் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்பானிஷ் பர்சனுக்கு விற்கணும் அப்படின்னாலும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான டெக்னாலஜி ரொம்ப தூரத்தில் இல்லை, நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இன்ஜினியரிங் முகத்தில் போனான். அப்புறம் ஐடி செக்டரில் வந்து நிறைய ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போனான். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்க்காக காலேஜஸ்லாம் அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்டூடெண்ட்டும் அதை நோக்கி தான் போகிறான். ஃப்யூச்சரில் இந்த ஸ்டூடெண்ட்ஸுகள் ஏஐ கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வேலைவாய்ப்புகள் அமையுமா, இல்லை வந்து அதுவும் இந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏஐ வந்து ஆக்குப்பை பண்ணிடுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான கேள்வி இது. நான் பிரிட்ஜ்வாட்டர் அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அவங்க உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஹெஜ் ஃபண்ட், ஒரு $180 பில்லியன் மேனேஜ் பண்ணுற ஹெஜ் ஃபண்ட். அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன்னா VAS அப்படின்ற ஒரு ஆக்ரோனிமில் சொல்லுவாங்க, வேல்யூஸ் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க, கார்பெண்ட்ரி பண்ணுறீங்க, பாட்டரி பண்ணுறீங்க, இதெல்லாம் ஸ்கில்லு. எபிலிட்டி அப்படிங்கிறது உங்களால் எந்த விஷயத்தை வேணால் வேகமாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டி. உங்களால் ஒரு இதை வந்து திறம்பட ஒரு நடக்கிற ஒரு 10 விஷயத்தை சேர்த்து கதையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டி. ஸோ அங்கே ஹையர் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்கில்லு வச்சு யாருமே ஹையர் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஒருத்தர் ப்ரோக்ராம்க்கு ஹையர் பண்ணுறோன்னா உனக்கு ஜாவா தெரியும், ஜாவாவில் எப்படி கோட் எழுது அப்படின்னு ஹையர் பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையை நீ எப்படி சால்வ் பண்ணுவேன், அதை எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுவோம். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கில் வந்து தொடர்ந்து ஆட்டோமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஏஐ பார்த்திங்கன்னா ஏஐ வந்து இந்த ஸ்கில்ஸ் ஆட்டோமேட் பண்ணிடும். இன்றைக்கி வந்து ஜாவாவில் நான் ப்ரோக்ராம் எழுதுகிறேன், என்னோடய காம்படிஷன் இன்னொரு சக மனிதன் இல்லை, இனிமேல் ஒரு மெஷின் என்னை விட வேகமாக கோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஏற்கனவே இருக்குது, இன்னும் நெருக்கமாக அது வந்துடும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாணவர்கள் வந்து இந்த ஸ்கில்ஸ் எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவல் கேள்விக்குறியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த எபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திறனை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, எப்படி ஏஐயில் இப்படி 4 விஷயம் இருக்குது, இதை வச்சு நான் என்ன க்ரியேட் பண்ணி நான் அதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், இந்த எண்ணங்கள் அண்ட் எபிலிட்டிஸில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க சர்வைவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இவங்களோட சர்வை விலை கேள்வியாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹையர் பண்ணுறப்போ ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் எழுதணும். இந்த ப்ரோக்ராம் எழுதுறவருக்கு வந்து 6 மணி நேரம் அல்ல 4 மணி நேரம் தான் ப்ரொடக்டிவாக வேலை பார்க்குறாங்க. வெறுமனே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா திங்கிங் விட்டுருங்க, திங்கிங் வந்து அதை மாற்ற முடியாது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பாடு பிரேக் தேவைப்படுது, 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது, ஒரு 4 மணி நேரம் டிவி மற்ற என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. இதுக்கு பதிலாக ஒரு ஏஐ மெஷின் கோட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அது 24 மணி நேரமும் வேலை பார்க்க தயாராக இருக்குது. அதுக்கு சோர்வு இல்லை, அதுக்கு உணவு தேவையில்லை, அது வந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ சொல்கிறோமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. ஸோ இந்த மாணவர்களுக்கு போட்டியாளர் சக மனிதன் இல்லை, கொஞ்ச நாளில் ஒரு மெஷின் தான் வந்து போட்டியாளர். இப்போ அந்த போட்டியாளரை விட்டு நாம் வேறுபட்டு இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்,
நமக்கு என்ன திறன் தேவை, அந்த ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் ஒரு மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பீப்புள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது நீங்கள் அனெக்டோடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியாவே எடுத்துக்கலாம். நான் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பியர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 200-300 பேர் வேலை பார்ப்பாங்க ஃபுல்லாக. இந்த இது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சைடுக்கு முன்னாடி பொருளை எடுத்துகிட்டு வரதுலேருந்து அதை இது பண்ணுறதுலேருந்து ஏற்றுறதுலேருந்து எல்லாமே. இப்போ போய் ஒரு நீங்கள் சும்மா ஒரு பியர் கம்பெனி போய் பாருங்கள், 2 பேர் தான் இருப்பாங்க என்டையர் கம்பெனியில். அப்போ இவ்வளவு ஆட்குறைப்பு ஆயிடுச்சு இல்லையா? ஆட்குறைப்புக்கு வருவோம் நாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸே எல்லாத்தையும் ஆட்டோமேட்டடாக பண்ணி ஷிப் பண்ணுற வரை எல்லாமே. அந்த 2 பேரும் என்னென்னா எந்த மிஷினை எங்கே கண்ட்ரோல் பண்ணணும், எது என்ன பண்ணணுன்ற அந்த கண்ட்ரோல் திங்கிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டோமேஷன் நடந்துருச்சு, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இப்போ ஏஐ ஆட்டோமேஷனும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய வேலை அது, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய வேலைகள் பண்ணுறீங்க, இவ்வளோ ஒரு க்ரூவை வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, அதுவே படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ ரொம்ப தூரத்தில் இல்லை. இப்போ நான் பொதுவாக கேட்குறது, இப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, இந்த மாணவர்களுக்கு ஃப்யூச்சரில் ஏஐ கோர்ஸ் படிச்சுட்ருக்கிறவங்களுடைய ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுமா படாதா அப்படின்றதான் கேள்வி. அப்போது இப்போ நீங்கள் சொன்ன உதாரணங்கள் பொறுத்தளவில் ஒரு பீர் ஃபேக்ட்ரியில் இருந்த அவ்வளோ ஸ்டாஃபில் வந்து இப்போ 2 பேர் மெயின்டைன் பண்ணுறான். இப்போ இந்த ஹியூமன் வந்து போட்டியாளராக கருதக்கூடியது வந்து ஒரு மெஷின். அப்போ மெஷினுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக போகும்போது அங்கே மனிதனுக்கு அங்கே வேலை குறைவாயிரும்ல, அப்போ மனிதன் டோட்டலாக வந்து இதில் பாதிக்கப்படுறான் இல்லையா? நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று, மனிதனோட வேலை பறி போகிறதா பார்க்கலாம். இன்னொன்று, மனிதன் தொடர்ந்து இந்த மெக்கானிக்கலாக பண்ணுற வேலையை விட்டுட்டு அவன் அறிவு சார்ந்த ஒரு மிகப்பெரிய மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதில் மனிதர்களுக்கான வேலை வாய்ப்பு பறிபோகும். வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களோட வேலை பழு குறையும் அப்படின்னு கூட நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கலாம். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ஒரு காலத்தில் ஒரு பியரை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. இது உயர் உதாரணத்துக்கே நம்ம போவோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு டைப் ஆஃப் பியர் தான் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா 200 பேர் இருப்பாங்க, இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ காசு ஆகுது அப்படின்னு. இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ 1000 மில்லியன் கணக்கு டிஃப்ரெண்ட் பியர்ஸ் வந்திருக்கு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த 2 பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண 200 பேர் இப்போ 1 மில்லியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போயும் உங்களுக்கு அதே வேலை வாய்ப்பு நம்பர் சூட் ஆகுதில்ல. நான் சும்மா லாஜிக்கலாக இதை சொல்கிறேன். அந்த பெருக்கம் இருக்கிறத வச்சு ப்ரொடக்டிவாக இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெருக்கம் இதாகுது. இன்னொன்று டெமோக்ரட்டைஸ் ஆகுது. அன்றைக்கி அவ்வளோ காசு வச்சு 200 பேரை எம்ப்ளாய் பண்ண முடிஞ்ச ஒரு ஆளை தான் பியர் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜியும் இதுவும் தெரிஞ்சு ஒரு சின்ன கம்பெனியை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இதை பலமாகவும் பார்க்கலாம், பலவீனமாகவும் பார்க்கலாம். ஜென்ரேஷன் வந்து அறிவுபூர்வமான வேலைகளை தான் தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய மெக்கானிக்கலான வேலையில் போனோம்னா பாதிப்பு ஏற்படும்ன்றது தான். கண்டிப்பாக ஆமாம். ஏஐயுடைய ஏஐயோட சாராம்சம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இது மட்டும் இல்லாமல் அவங்களோட திங்கிங் ஒரு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் என்னோடய இதுவே எடுத்துகிட்டா எங்கள் அப்பத்தாலாம் வந்து அவங்கள ஒரு ஆண்டர்பிரனர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவங்களே விளைவிச்சுப்பாங்க. மண்ணெண்ணெய் அப்படிங்கிற ஒரு பொருளை தவிர மீதி எல்லாமே அரிசி வேணுமா காய்கறி வேணுமா எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்க வந்து யார்கிட்டையும் போய் எதுவும் வாங்க மாட்டாங்க. ப்ளஸ் இதில் என்ன எக்ஸஸாக இருக்கோ அதை விற்று பணமும் பண்ணுறது இது இருக்கும். இது வந்து ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை, எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகிட்டோன்னா இதை படிக்கணும், இங்கே போய் வேலை பார்க்கணும், மாத சம்பளம் வாங்கணும், அந்த சம்பளத்தை தாண்டி கடன் வாங்கி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 கட்டாய இதில் இருக்கிறோம். இதை எப்படி உடச்சி மீண்டும் ஒரு நிறைய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக ஏஐ இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போது ஓப்பன் ஏஐ ஜென்ரல் ஏஐ மாதிரி என்னென்ன விதத்தில் வந்து ஏஐ யூஸ் ஆகுது சார்? இப்போது ஏஐ வந்து ஜென் ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா இப்போ நீங்கள் ஒன்று ஒரு ப்ராம்ப்ட் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுவே வந்து அதுக்கான அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு திங்க் பண்ணுறது ஜென்ரேட்டிவ் ஏஐ. இதுக்கு முன்னாடி இருந்த ஏஐ பார்த்திங்கன்னா இப்போ பெரிய கம்பெனிகள் நெஸ்லே மாதிரி கம்பெனிகள் வந்து அவங்களோட நிறைய காசை இது பண்ணி அதனால் அதுக்கு நிறைய ஜிபியூஸ் தேவை, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ சாட் ஜிபிடி மாதிரி வந்ததுக்கப்புறம் எல்லாராலையும் ஃப்ரீயாக பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய டெமோக்ரட்டைசேஷன் நடந்திருக்கு. அது வந்து ஏஐக்காக நம்ம
நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி எனக்கு கேட்டகரிகளாக எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரில. நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இதில் பெரிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க, அமேசான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த ஒவ்வொருத்தரோட எல்எல்எம் மாடல்ஸ் என்ன மாதிரி பண்ணுறாங்க, அதை எப்படி பயன்பாட்டுக்கு தராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை வச்சுட்டு வேறு என்னென்ன அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இப்போ இருக்குது. ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம், ஃபார்மா எடுத்துக்கலாம், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இதோட பயன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சினிமா எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்ப காலகட்டங்களில் ஃபில்ம் ரோல் மூலமாக எடுத்தாங்க. அதுக்கான ப்ரிகாஷன் இருக்கும், ஒவ்வொரு ஷார்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில்ம் ரோல் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுக்காக நிறைய மெனக்கெட்டு எடுத்தாங்க. அது ஒரு கட்டம். அதுக்கடுத்து டிஜிட்டல் ஃபார்மெட் வந்துச்சு, அது கொஞ்சம் இன்னும் எலாபரேட்டாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. இப்போது ஏஐ இந்த சினிமா துறையில் என்ன மாதிரியான அது பங்களிப்பு இருக்கும்? மூவி இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட் ப்ராப்ளம், இந்த டைமுக்கு ஏதோ ஷூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்போ வேணால் அதை பேக்ரவுண்டில் போட்டுக்கலாம். நம்ம இந்த வெளிச்சத்தை க்ரியேட் பண்ணால் பண்ணிக்க முடியும், இந்த ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டை க்ரியேட் பண்ணால் பண்ணிக்க முடியும். அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மிக மிக வேகமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ். ஒரு காலத்தில் இதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம் கான்டென்ட்டு அப்படிங்கிற ஒரு, இன்றைக்கி யூடியூப்போ நீங்கள் எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் டிஜிட்டலோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏஐ போனோம் அப்படின்னா, இப்போ சோரான் ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து ஒரு மலை உச்சியிலிருந்து ரெண்டு பேர் வேக வேகமாக கீழே ஓடி வராங்க, வந்துட்டு அங்கே ஒரு அழகான அருவி ஓடுது, அதில் வந்து நாங்கள் அவங்க வந்து வராங்க, ஒரு மீன் உள்ளே அப்படியே நீந்தி போகுது, இது கதை அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க ப்ராம்ப்ட்லனா, அது அதுக்கான வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரிஃபைன் பண்ண முடியும், எப்படி வந்து வர்றவங்க வந்து இந்தியன் உடை அணிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி அதிலலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. சோரா இன்னும் பப்ளிக் ஆகலைன்னு நினைக்கிறேன், சில இது பார்த்தேன்னா. ஸோ என்னோடய கற்பனையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா முழுக்க முழுக்க, இப்போ இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறீங்க அப்படின்னா, கதையை நாம் யோசிக்கிறோம், ஒரு ஏஐக்கு சொல்லிட்டு அதுவே இஷ்டத்துக்கு கதை யோசிக்கலாமே அப்படின்ற ஒரு காலமும் வரலாம். ஸோ நம்ம இந்த பழைய படத்திலலாம் சிலர் வந்து எல்லாம் அவங்க அப்படின்னு ஒரு டைட்டில் போடுவாங்கள்ல, எல்லாம் ஏஐ அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அதுவே ஒரு படத்தை எடுத்து அதுவே ரிலீஸ் பண்ணி பண்ணுறதுக்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பர்ஃபெக்ஷன், ஒரு ஷாட்டு இப்படி வைக்கணும், இந்த இடத்துல இப்படி ஷாட் வச்சா தான் அந்த ஃபீல் கொடுக்கும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏஐ வந்து பர்ஃபெக்டாக பண்ணுமா? இதுக்கான பதில் நான் கற்பனையாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ஃபீல்டு பற்றி நிறைய தெரியாதுன்றதுனால. இப்போது ஆர்டிஸ்ட்டே ஏஐ டிசைட் பண்ணுது, ஆர்டிஸ்ட்டே ஒரு ஹியூமனாய்டு ஏஐயாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன, இப்போ நீங்கள் ஹியூமனாய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது மனிதர்களை இது பண்ணக்கூடிய ரோபாட்ஸு, அதோடய எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அசந்து போயிடுவீங்க. இப்போ வந்து நம்ம அதை ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்த எப்போயாவது நான் வரப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போது ஏய் மச்சான் நீ எப்படி இருக்க அப்படின்னு ஒருத்தன் சும்மா கேஷுவலாக கேட்குறான்னா, ஒரு மெஷின் வந்து மெஷினாக பேசாமல் சிரிச்சிட்டு ஏய் நீ எப்படி தான் இருக்க அப்படின்னு கேட்க வைக்க முடியும். ஒரு மனிதனோட எல்லா உணர்வுகளையும் வந்து ஒரு மிஷின்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி பார்க்குறப்ப இப்போ ஏஐ வந்து ஏஐ அப்படி பாப்புலர் ஆச்சுன்னா, எந்த கேரக்டர் வேணால் யார் வேணால் ஆர்டிஸ்ட்டும் வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறப்போ இது வேறு களத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது கற்பனையாக, இப்போ நம்ம கற்பனையாக பார்த்த நிறைய விஷயங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் ரியலாக இருக்குது. அது மாதிரி இது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இது ரியலாக இருக்கும். அந்த ஏஐ ஸ்டோரியில் ஹீரோ ஹீரோயின் ஆர்டிஸ்ட்டு டான்சர்ஸ் எல்லாமே வந்து மிஷின்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் அந்த டீப் ஃபேக் ஸ்கேம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களை மாதிரியே ஒரு உருவம் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய வாட்ஸ்அப்பில் போயிட்டு, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிறேன், எனக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வீடியோ காலாகவே பேசுது. அப்படி பேசினோடனே அவங்க பணம் அனுப்புகிறாங்க. இது மாதிரியான ஒரு சீட்டிங் வந்து இப்போ ஏஐ மூலமாக தான் நடக்குது. அப்போ மோசடி பண்ணுறதுக்கும் சீட்டிங் பண்ணுறதுக்கும் ஏஐ துணை போகுமா இல்லையா? பாலிசி நம்ம என்ன வேணால் வகுக்கலாம், அந்த பாலிசியை வந்து மனிதன் தன்னோட இதுக்கு என்ன பயன்படுமோ அது மாதிரி எல்லா இடத்துலையுமே மாற்ற தான் செய்வான். இதுதான் ஹேக்கிங்கோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் வர. ஸோ இது வந்து பாலிசி டிஃபைன் பண்ணுற எல்லா ஆர்கனைசேஷனும் இதை பற்றி ரொம்ப தீவிரமாக இந்த மாதிரி எக்கனாமிக்கல் தியரிஸை திங்க் பண்ணி மனிதன் என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத திங்க் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஏஐ பாலிசியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா கவர்மெண்ட்ஸும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆழமாக யோசித்து இதனால் என்னென்ன இதெல்லாம் ஆகும், எப்படிலாம் மக்கள் ஹேக் பண்ண முடியும், எப்படிலாம் இது பண்ண முடியும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு உலக பிரச்சனை. இப்போது
வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போது முன்னாடி இப்போ டேட்டாவோட லீக்கேஜ் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஜிடிபிஆர் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கான பாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக மனிதர்களால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தவறுகள் நடக்கிறத தடுக்க முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியும். தடுக்க முடியுமா அப்படின்னா அங்கங்கே நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறோமோ அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் தப்பு பண்ணுறதை விட்டுடுங்க. இது வந்து எப்படின்னா மெஷினே தப்பு பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அது கற்றுக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒரு மெஷின் ஒரு பர்சனை வச்சு இந்த பர்சன்ட்டை இங்கே சொன்னால் இங்கெல்லாம் பணம் வாங்க முடியும் அப்படின்னு அந்த ஏ மெஷின் அதை லேர்ன் பண்ணுது. இன்னொரு மனிதன் அதை கண்ட்ரோல் பண்ணல. வாட் இஃப் அதோட அல்காரிதம் நம்ம வந்து அதையே ரேண்டமாக திங்க் பண்ண வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுவே நான் ஏன் இன்னொரு 100 பேர்கிட்ட பேசி நான் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு அதுவே முடிவெடுக்கிற ஒரு இதை கற்பனையாக யோசிச்சு பாருங்கள். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ற யோசனை. அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா இந்த நாடே ரொம்ப மோசமாக போயிடாதா? உலகம் பூரா வந்து மெஷினே வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்ன மாதிரியான சூழல் இருக்கும் தெரியல. இது வந்து அதுக்காக தான் எல்லாருமே இதை ஒரி பண்ணி எந்த அளவுக்கு வந்து இதை எனேபிள் பண்ணுவோம், எந்த அளவுக்கு எனேபிள் பண்ணக்கூடாது, என்னென்ன கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ் வச்சுப்போம், எது வந்து சரி தவறு. ஏன்னா அதனால தான் இந்த திங்கிங்னால தான் இது உலக பிரச்சனையாக இருக்குது இப்போ. ஸோ எல்லா டெக்னாலஜிக்கும் ஒரு பலன் இருந்தால் அதை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற அந்த இதை பற்றி எல்லோரும் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. மெயின்ன்றது வந்து ரொம்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போது அதை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே படித்தோம்னா அப்போது அது எப்படி இருக்கும், அதுக்கப்புறமா அது வந்து நமக்கு யூஸ் ஆகுமா? நான் இங்கே சில கல்லூரிகளில் போய் பேசினேன். நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆடு டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பசங்களுக்கு டீச்சரோட அதிகமாக தெரியும். டீச்சர் அங்கே வந்து வேலை பார்க்க வரவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க, அல்லது அவங்க பெரிய கம்பெனியில் ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கும்போது டீச்சர்ஸ் எப்படின்னா கம்பெனிஸில் வேலை கிடைக்காதவங்க டீச்சிங்க்கு வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு அவல நிலை இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, ஏன்னா டீச்சிங் சைடில் இல்லை. ஸோ அப்போ வந்து மாணவர்களுக்கு இவங்களை விட அதிகமாக தெரியும். ஸோ சில டீச்சர்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களை என்கரேஜ் பண்ணி அதை வளர்ப்பாங்க. இந்த கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிற டீச்சர்கள் அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இந்த ஏஐ உலகத்தில் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி வந்து இப்போ நமக்கும் மெஷினுக்கும் போட்டி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாம் ஒன்று புதுசாக கற்றுக்குறோன்னா அது அது அதை கற்றுக்குது. நாம் அடுத்த ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா அது போகுது. சம்டைம்ஸ் அது போயிடுது, அது கூட நம்ம கேட்சப் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறதுனால மாணவர்கள் மட்டும் இல்லை, என்னோடய வேண்டுகோள் எப்படி இருக்குன்னா டீச்சர்ஸும் நிறைய மாறணும். நாம் எவ்ரிடே காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம் அந்த ஒரு தேடலோ கியூரியாசிட்டியோ நமக்கு இல்லை அப்படின்னா வருங்காலம் ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப இருண்ட காலமாக தோணுது. ஏன்னு தெரியல. ஏன்னா அந்த அறிவு தேடுதல் நமக்கு இல்லை அப்படின்னா இது நம்மளை விட வேகமாக தேடுது. அகெயின் இங்கே வந்து அந்த எஜுகேஷனோட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னலாக வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும், பட் இந்த ஸ்கில்ஸு இந்த இது எல்லாமே ஒரு மாதிரி டெமோக்ரட்டைஸ்டாக கொண்டு வந்தால் தான் எதிர்காலம் வந்து மாணவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மெஷினோட மாணவர்கள் போட்டி போட முடியாத சூழல் உருவாயிரும். நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னா அந்த லேர்னிங்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. நம்ம புதுசாக என்ன தேடுறோம், புதுசாக என்ன கற்றுக்குறோம், அதுதான் வந்து அடுத்த காலத்துக்கு நம்மளை எடுத்து சொல்லும் அப்படின்னு. இப்போ ஒரு சினிமாவில் ஏற்கனவே ஒரு படம், ஒரு ரோபாட்டு அதை வந்து நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் உருவாக்குறாரு, அதையே இன்னொருத்தர் கெட்ட விஷயத்துக்காக உருவாக்குறாரு. இதே சூழல் தான் இந்த ஏஐலையும் இருக்குது. இப்போது நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் ஜாஸ்தியாக போச்சுனால் அதோடைய பாதிப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நமக்கு வந்து வெப்னு ஒரு உலகம் இருக்குது. கற்றுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது, கெட்டதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஸோ ஒரு மனிதனாக அந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நாம் குழந்தைங்களுக்கு கற்பிக்கக்கூடிய வேல்யூ அங்கே இருக்குது. எதை கற்றுக்கணும், எது நமக்கு தேவையில்லாது அப்படின்னு. ஸோ இந்த இது நீங்கள் இதை அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா களங்கள்லேயும் இது இருக்குது. நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற சாய்ஸ் ஆல்வேஸ் நம்ம கையில் இருக்குது. இப்போ போய் வெப்பில் என்ன சர்ச் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. இட்ஸ் நாட் சர்ச்சிங் அண்ட் நமக்கு இதை தான் நீ சர்ச் பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு யாரும் நம்மளை ஃபீட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த வேல்யூ சிஸ்டத்தை நாம் இழக்காத வரை, நமக்கான ஒரு இன்டெக்ரிட்டி, நமக்கான ஒரு நேர்மை, இந்த வேல்யூஸை நம்ம வந்து இழக்காத வரை நல்லதும் கெட்டதும் எப்பயுமே இருக்கும். நம்ம என்ன சாய்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வளரும்னு நினைக்கிறேன். இது நிச்சயமாக ரெண்டும் இருக்கும்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு சாரர் மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை.
அப்போ நம்ம அன்னப்பறவை மாதிரி நம்ம வந்து பாலும் தண்ணியும் பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராகணும் கண்டிப்பாக. ஸோ அந்த வேல்யூ சிஸ்டத்தை தான் நம்ம தொடர்ந்து வந்து எஜுகேஷன்லேயே இப்போ அந்த எல்லாரும் ஒரு களத்தில் ஓடி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்ன வேல்யூஸ் நம்ம கற்றுக்கணும், ஒரு ஹியூமனாக ஒரு சர்வைவலுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் நாம் எப்படி கற்றுக்கணும். இப்போ நெதர்லாண்ட் மாதிரி கண்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 8 வயசு 8வது படிக்கிற வரையே அவங்க வந்து வாழ்க்கைக்கான எல்லா இதையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு டென்ட்டை எப்படி போடணும், நெருப்பே இல்லைன்னா நெருப்பை எப்படி உருவாக்கணும், நீந்துறது எப்படி பண்ணணும், இது வாழ்க்கைக்கான முறை, வாழ்க்கைக்கான நம்ம எப்படி வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை இப்போது கற்றுக்கிறது கம்மியாயிடுச்சு. இங்கே நம்ம வந்ததுலேருந்து எல்லாம் மெமரைஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கும். இது மாறும்னு நான் நம்புகிறேன். இதுக்கான தேடல் நிறைய பேர்கிட்ட போய் இருக்கிறத பார்க்குறேன். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் எஜுகேஷன் துறையில் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பட் ஃப்யூச்சரில் இருக்குமா, என்ன ஆக போகுது அப்படின்னு தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதான், நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஹியூமன்ஸுக்கு. அது ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிற வார்த்தையே கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோன்னா அது இருக்குது, நாம் பயன்படுத்திக்கிறோம். இப்போது ஒரு பொருளை நம்மளால், ஸோ மனிதர்களை பார்த்திங்கன்னா, இது என்னோடய தாழ்மையான கருத்து, நமக்கு தனிப்பட்ட திறமைன்றது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, நம்மளால் ஒரு விஷயத்தை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும், இது இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் இப்படி நடந்துச்சு, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் இப்படி நடக்குதுன்னா அதை பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம பெருசாக பண்ண முடியும். இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் எடுத்துனா, நம்மளால் பறக்க முடியாது, ஒரு பறவை பறக்கிறத பார்க்குறோம், ஃப்ளையிங் கண்டுபிடிக்கிறோம். நம்மளால் ஒரு சீத்தா மாதிரி வேகமாக ஓட முடியாது, நம்ம பைக்கை பண்ணுறோம், காரை பண்ணுறோம், என்னென்னவோ பண்ணுறோம். நம்ம இன்னும் ரொம்ப ஆழமாக யோசிச்சோம்னா, நான் வந்து மற்ற எல்லாத்தோட நம்ம ஒரு இன்ஃபீரியர் கிரியேச்சர். ஸோ நம்ம வந்து பயந்துக்கிட்டே வந்து மீதி எல்லாத்தோட நம்ம கொஞ்சம் மேலே இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே வாழ்கிறதுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி நம் மனிதம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திக்க தான் செய்வோம், நமக்கு பயனுள்ளதாக எப்படி பயன்படுத்திப்போம் அப்படின்னு. ஸோ இந்த ஏஐ வந்துச்சுன்னா, ஏஐ வச்சு நாம் என்ன பண்ண முடியும், நம்மளோட வேலைகளை எப்படி எளிதாக்க முடியும், அல்லது அதை வச்சு நம்மளோட பயன்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணம், தெரிஞ்ச நண்பர் வந்து பெங்களூரில் வந்து ஒரு ரொபாட்டிக்ஸ் வச்சு ஒன்று பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பிலாம் முன்னாடி பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 3 hours 4 hours லோவர் பாடி மட்டும் பண்ணுறாங்க. இப்போ அதை ரோபாட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா அது வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி பயன்பாடுகள் நம்ம கையில் தான் இருக்குது, பயனும் பயன்பாடும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத. இப்போ வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஓகே, பட் இதுக்கப்புறமா வந்து சும்மா அதுவே எல்லாமே பண்ணிடுதே, ஒர்க் பண்ணுறது, இது போகிறது, அது போகிறது, பிஸ்னஸ், சினிமா எல்லாமே அதுவே பண்ணிடுது. அப்போ ஹியூமன்ஸ் என்ன தான் பண்ணுவாங்க? அதை எப்படி அதிகமாக வேலை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதை எப்படி நமக்கு பயனுள்ள வேலையை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது சினிமா துறை எடுத்துக்கலாம், எவ்வளோ கதைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும், யாரால், எவ்வளோ சில பேரால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ ஏஐ வருது, சில மாணவர்கள் சேர்ந்து ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் பண்ணுறாங்க, நான் ஒரு கதையை எடுக்கணும், நான் வந்து என் பாட்டியோட ஒரு கதையை யாருமே கேட்டதில்லையே, அது ஒரு நல்ல கதையாக இருக்கேன், நான் அதை ஏன் பண்ணணும், பண்ண முடியும். ஸோ நான் அதை டெமோக்ராட்டைஸாக தான் பார்க்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிகச்சிறிய, மிக சின்ன பெர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம்தான் தொடர்ந்து எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கோம். அதுதான் ப்ராப்பர் டெமோக்ரட்டைசேஷன். ஏஐ கேன் ஹெல்ப் வித் டெமோக்ரட்டைசேஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ மனிதர்களுக்கு மனிதர்களே போட்டி அப்படின்றது மாதிரி, ஆமாம், மனிதர்கள் மிஷினோட போட்டி ஓடக்கூடிய காலம் வந்துருச்சு. இது நீங்கள் அழகாக சொன்னீங்க, இது முன்னாடி இருந்தே இருக்குது, வேறு வேறு ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ டிராக்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 acres நிலம் இருக்குது, உழுகிறோம் அப்படின்னா நம்ம 4 பேர் வேணும். யூஸ்வலாக அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க, எல்லோரும் உழுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து உழ முடியும், அப்போயே மனிதர்களுக்கு மனிதர் இன்னொரு டிராக்டர் போட்டியாக வந்துருச்சு. ஸோ இந்த போட்டி எப்பயுமே இருக்குது. இந்த போட்டி வேலை பழுகல், நம்ம உடல் உழைப்பில் இருக்கிற போட்டியிலேருந்து ஆரம்பித்து சிந்தனைக்கான விஷயத்துலேயும் இப்போ அந்த போட்டி வந்திருக்கு, அவ்வளோதான். அது தான் வித்தியாசமாக நான் பார்க்குறேன். அப்போ விஞ்ஞானம் வளர வளர நாமளும் அதோட சேர்ந்து அதுக்கு தகுந்த வளர்ச்சி அடையணும். நிச்சயமாக இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஃப் பெசோஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அது எப்படி அப்படின்னா, அவர் என்ன கேட்டார்னா, இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெட் ஸ்டோர்ஸ் இருந்தது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வந்து மனிதர்கள் தங்கள் உடலை பார்த்துக்கணும், அந்த மாதிரி லைக் அந்த லைக் அவங்களோட உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது. இந்த பெட்டு வந்து எப்படி நல்லா பார்த்துக்கணும், அதுக்கான ஷாம்பு கேரிங், இந்த கடைகள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்களே ஒரு டேட்டா எடுத்து பாருங்கள்,
20 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கடைகள் இருந்தது, இன்றைக்கி எத்தனை கடைகள் இருக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இருந்துக்கு இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நம் மனிதர்கள் நம்ம புதுசு புதுசாக ஏதாவது தேடிட்டே தான் இருப்போம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கற்பிச்சுட்டே தான் இருப்போம். ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் ஆர்டர் டு கெட் பெட்டர் எவ்ரி டே அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓ, ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஏஐயுடைய இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த தொழில்நுட்பம் பல வகையிலையும் மக்களை வந்து இன்னும் திறமையாக சிந்தித்து அறிவுபூர்வமாக அடுத்தடுத்த விஷயங்களில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த நேர்காணல் அமைஞ்சிருக்குது. நன்றி நேர்களே, இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.